ஹலோ நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நியூஸ் செம்மையாக வைரல் ஆகிட்டுருக்கு. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடிடி தளங்கள் மற்றும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் எல்லாமே நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆடாடா, என்னடா சொல்கிறீங்க, பொழுது விடியது அதை நம்பி தாண்டா இருக்குதுன்னு நம்ம மக்கள்லாம் கதறிட்டுருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு நம்ம பார்ப்போம். மக்களோட பொழுதுபோக்கே இந்த சோசியல் மீடியா தான். அதுவும் இந்த லாக்டவுனில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது இருந்தால் தான், இல்லைன்னா அந்த நாள் ஓட்டது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் பப்ஜி அடிக்டர்ஸ்லாம் ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. ஏன்னா ஃபேஸ்புக் பேன் பண்ணிட்டாங்கன்னா எப்போறா லாகின் பண்ணுறது கேமே அப்படின்னு ஒரு இன்னலுக்கு ஆளாகிட்டாங்க. பாவம், அவங்களோட நிலைமை தான் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்க போகுது. கடந்த பிப்ரவரி மாதம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க ஹெட் ஆஃபீஸில் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்னென்னா, எங்களோட தகவல்கள்லாம் திருடப்படுகிறது, எங்களுக்கு இறையாண்மைக்கு ஒத்து வரலை, போலியான விஷயங்கள் நிறைய நடக்குது, அதை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை நிறுவனம் ஏற்றுக்கிட்டு ஒரு 4 மாதம் டைம் கேட்டிருப்பாங்க போல், சரின்னு இருக்காங்க. அந்த 4 மாதம் நம்ம மே 25 முடிஞ்சது. அதை நம்ம டைம் முடிஞ்சதை பார்த்து நம்ம நெட்டிசன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, போச்சுடா, என்னோட கடைசி முடிஞ்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். ஆனால் நம்ம கவர்மெண்ட் சைடுலேருந்து ஒரு அஃபீஷியலாக நியூஸ் எதுவும் வரல. நாங்கள் பேன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அஃபீஷியல் நியூஸு இப்போ வரைக்கும் வரலை. நிறுவனங்கள் சைடும் எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வர கிடையாது. ஆகையே பயந்துக்காதீங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா, இன்னும் ஒரு 4 மந்த் டைம் கேட்பாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நடக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொழுது போகிறதே சோசியல் மீடியாவில் தான். அதை முடக்கிட்டு நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு கதறுவாங்க. அதனால உடனேலாம் எதுவுமே பண்ண முடியாது. அஃபீஷியல் நியூஸும் எந்த இதுக்கும் வரலை, எந்த கவலையும் படாதீங்க. ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.